ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமேல் ஜுஜுட்சு கைசன் Season-2 Episode-15 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பர்சனை பற்றி தான் சொல்கிறாங்க. அதாவது ஜேர்னிங் கிளன்லேருந்து வந்த ஒரு பர்சன் தான், அவனுக்கு ஒரு கஷ்ட பாவரம் கிடச்சிது. அந்த கஷ்டை யாராலையும் அவன் கிட்டலேருந்து எடுக்க முடியாது. இப்போது இவங்களாம் அந்த பர்சனை திரும்பவும் பார்த்துருக்காங்க. இந்த பர்சன் தான் இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் விட்டு கொடுத்தான். அந்த பர்சனும் வரானா? இதையும் நம்ம டேகன் வந்து தூரத்துலேருந்து பார்த்துன்னு யோசிக்கிறான். இந்த மூணு பேருமே இன்னமும் ஓடி போலையா? அப்போனா எல்லாமே இவங்களோட வேலை தான் நினைக்கிறேன். அதாவது இவங்க தான் வெளியிலேருந்து உணரோட சாசரரை கூப்பிட்டுருக்காங்க என்ன அழிக்கிறதுக்காக. நம்ம ஃபிசிக் இருக்கோ அங்கே ஒன்றுமே புரியல, அவனும் யோசனை இருக்கான். ஆமாம், இந்த பர்சன் யாரு? இப்படி இவனும் யோசனை இருக்க நம்ம ஃபிசிக் ஹீரோவும் நம்ம மாக்கியோட வெப்பனை அங்கே பிடுங்குறான். அவனும் அங்கே வெப்பனை பிடுங்கி நம்ம மாக்கியை தூரமாக தூக்கி போட்டுடுறான். நம்ம மாக்கிக்கும் அங்கே ஒன்றுமே புரியல. கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே இவன் எப்படி என் பக்கத்தில் வந்து இந்த வெப்பனை பிடுங்கினான். ஆனால் இவனுக்குள்ள எந்த விதமான கஷ்ட எனர்ஜியும் எனக்கு ஃபீலே ஆகலை. அப்போ நான் இவனோட ஸ்ட்ரென்த்தில் தான் நான் தோத்துறேன்னா என்ன? இது எப்படி பாசிபிள் ஆகும்? இந்த சைடு நம்ம ஃபிசிக் ஹீரோவும் யோசனை இருக்கான். இப்போ வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இந்த ஹோலும் இப்போ மூடிச்சு. இதுக்கு மேலே நம்மளால தப்பிக்க முடியாது. ஏன்னா அந்த டேகன் திரும்பவும் வாய்ப்பு கொடுக்க மாட்டான் இந்த மாதிரி ரெண்டாவது ஹோலை ஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்போனா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இங்கேயே இறக்க போகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம நேவிட்டாவும் நம்ம டோஜியை பார்த்து, ஆமாம் நீ வந்து டோஜியா? இப்போ தான் ஒரு விஷயத்தையே பேக்ரவுண்டில் சொல்கிறாங்க. அந்த கேள்வி வந்து ஒரு ஸ்பெல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல, அது என்னதான் எந்த போனாலும் இப்போ அந்த ஸ்பெல் ஆக்டிவில் தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி அந்த கிழவியோட கிராண்ட்சன் அவனோட எனர்ஜி எப்போ எண்ட் ஆகுதோ அப்போ இந்த ஸ்பெல்லும் எண்ட் ஆகிடும். இதனால தான் நம்ம டோஜி என்னதான் அவனை கட்டுப்படுத்தினாலும் இவனுக்குள்ள எந்த விதமான கஸ்ட் எனர்ஜியும் இவனுக்குள்ள மிச்சமே இல்லை. இதனாலே இவனால் எந்த விதமான கஸ்ட் டெக்னிக்கும் யூஸ் பண்ண முடியாது. இவனால் வெறுமா இவனோட ஃபிசிக்கல் எபிலிட்டியை தான் யூஸ் பண்ண முடியும். இதனாலேயே நம்ம டோஜி இப்போ அவனோட ஸ்டிங்ஸை வச்சு தாங்க சண்டை போட போகிறான். இவனால் எது வரைக்கும் சண்டை போட முடியும்னா இவனோட பாடி வந்து கலைப்பாகிற வரைக்கும். இப்போ இவன் ஒரு பப்பெட் மாதிரி தான், அதாவது ஒரு கில்லிங் பப்பெட். நம்ம டோஜியும் அங்கே அட்டாக் பண்ணுற போஸ்ட் இதனால நம்ம டோஜியும் மாட்டிங்கன்னு அங்க கடல் கடியில போறான். அப்போதான் உள்ள நிறைய சிக்கி காமி அமைச்சு அவனை ஃபுல்லாவே கவர் பண்ணிடுறான். உள்ள பார்த்தா ஒரு பெரிய சிக்கி காமியா இருக்கு. அங்க இருக்க பெரிய சிக்கி காமியும் நம்ம டோஜியை சாப்பிடலான்னு வரும்போது நம்ம டோஜியும் அந்த சிக்கி காமியை பயங்கரமா போட்டு தாக்கிடுறான். அதுவும் இல்லாம நம்ம டேகனும் அங்கதான் இருக்கானா? இதனால அவனும் அங்க ஒரு போடு போட இதனால அவனும் வெளில வந்து விழுறான். என்னதான் இவன் பாந்து போய் விழுந்தாலும் என்னதான் இருந்தாலும் நம்ம டோஜி வந்து விடாம அவனை போட்டு தாக்கினு இருக்கான். இதை பார்த்த நம்ம டேகனும் அங்க தடுக்கலான்னு பாக்குறான். இருந்தாலும் நம்ம டோஜி கருணையை காட்டாம அவனோட மூமெண்ட் வச்சு அங்க பயங்கர மாச்சின் இருக்கான். இதை பார்த்து நம்ம மாக்கி யோசிக்கிறான், ஆமா யாருதான் இவன்? இந்த போடு போடுறான் இவனா? இவன் ஒரு ஸ்பிரிட். இந்த சைடு நம்ம நனாமியும் சொல்கிறான், ஏ ஃபிசிக் ஹீரோ இதை வந்து உன்னால் கொஞ்ச நேரத்துக்கு ஹோல்டு பண்ண முடியுமா? இதை கேட்ட நம்ம ஃபிசிக் ஹீரோவும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறான். என்னை மன்னிச்சிரு, ஆனால் நான் இப்போ எல்லா நம்பிக்கையும் ஹோமால தான் வைக்கணும் போல. இந்த சைடு நம்ம டோஜியும் அந்த ரெண்டு வெப்பனையும் அங்கே தேய்க்கிறான். இதை பார்த்து நம்ம நனாமியும் யோசிக்கிறான், இவன் என்ன அந்த வெப்பனை இன்னமும் ஷார்ப்பாக்குறானா என்ன? இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம டேகனும், நான் என்ன இந்த மாதிரி ஒரு பர்சன் கையில தோக்க போறேன்? அதுவும் இல்லாமல் இவன் கையில எந்த விதமான கஷ்ட எனர்ஜியும் இல்லை. போயும் போயும் இவன் கையில நான் தோக்கணும். இப்போதான் இவனுக்கே ஒரு விஷயம் ஃபீல் ஆகுது, அதாவது நம்ம ஃபிசிக்கரோட டொமைன் வந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகுது. அப்போனா இன்னமும் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போனா என்னாலையும் என்னோட கிராண்டேட்டை திரும்பவும் கொடுக்க முடியும். அது ஒண்டி ஆக்டிவ் ஆச்சுன்னா இங்கே இருக்க எல்லாரையும் நல்லா போட்டு தள்ள முடியும். அதனால நான் கொஞ்ச நேரத்துக்கு இவனை வச்சு நான் டைம் பாஸ் பண்ணணும். இதனாலேயே அவனும் மேலே பாந்து போறானா? இதை பார்த்து நம்ம நேவ விட்டவும் கீழே தள்ளி விட நம்ம டோஜியும் அங்கே பயங்கரமாக போட்டு போட்டு எடுக்கிறான். இதை பார்த்த நம்ம டேகனும், ஏய் ஒன்றுமோ முடியல, நான் வந்து உங்கள் எல்லாரையும் கொல்லாம விட மாட்டேன் இப்படின்னு இவனை சொல்ல நம்ம டோஜி கருணையை காட்டாமல் அங்கே செம்ம ஸ்பீடாக நம்ம டேகனை அட்டாக் பண்ணுறான். இவனும் அங்கே பயங்கரமாக அடிக்க அங்கே பார்த்தா ரத்த ரத்தமாக தெரிச்சுன்னு இருக்கு. திடீர்னு அந்த டொமைனும் காணாம போயிடுது. இதை பார்த்து நம்ம மாக்கிக்கே அங்கே நம்பவே முடியல. என்ன இவன் வந்து உண்மையிலேயே அவனை தோக்கடிச்சிட்டானா என்ன? இந்த சைடு நம்ம ஃபிசிக்கரவும் அங்கே ரத்தம் வாந்தி எடுக்கிறான். இதை பார்த்து நம்ம நனாமியும் யோசிக்கிறான், நம்ம ஃபிசிக்கரவண்டி அங்கே வராமல் இருந்திருந்தா நாங்கள் எல்லாருமே அங்கே இறந்து போயிட்டுருப்போம்.
ஆனா இப்போவும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த டோஜி இவன் என்ன இன்னமும் எங்க சைடு தானா என்ன? இப்படி இவனும் யோசனை இருக்க திடீர்னு நம்ம டோஜியும் இவங்கள நோக்கி வர ஆரம்பிக்கிறான். திடீர்னு அவனும் நம்ம பிசிக் ஹீரோ கிட்ட வந்துட்டு நம்ம பிசிக் ஹீரோவை வெளியில தூக்கி போட்டுறான். இதை பார்த்த நம்ம பிசிக் ஹீரோவும் இவன் எப்படி என்ன தூக்கி போட்டான், இவனை நான் பார்க்க கூட இல்லை, இவன் உண்மையிலேயே ரொம்பவே ஃபாஸ்ட் தான், இவன் நம்ம சுக்குன அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கான். இந்த சைடு நம்ம ஜோகோவும் அங்க வந்துட்டு, ஹே டாகன் நீ வந்து இறந்துட்டியா, ஆனா பரவாயில்ல நீ வந்து கவலைப்படாத, நம்ம வந்து ஹியூமன்ஸ் மாதிரி இல்லாம இருக்கலாம், ஆனா நம்மளோட சோல்ஸ் கண்டிப்பா ரீஇன்கார்னேட் ஆகும், அதனால நான் உன்னை 100 வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறேன், இதுக்கு மேல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், இப்படி சொல்லிட்டு அவனும் நம்ம நனமி கிட்ட வந்துட்டு அவனோட பவர் வச்சு நம்ம நனமிய அங்கேயே கொளுத்திடுறான். அவனும் நம்ம மாக்கி கிட்ட வந்துட்டு அதே மாதிரி கொளுத்தி விட்டுறான். இதை பார்த்த நம்ம நேபிட்டோவும் அவனோட பவர் வச்சு அங்கே தப்பிச்சு அட்டாக் பண்ணலான்னு வருவான். இருந்தாலும் நம்ம நேபிட்டோ கிட்ட வந்து அவனையும் அவன் போட்டு தள்ளிடுறான். இப்படி இவன் இவங்க மூணு பேருமே போட்டு தள்ளி இருக்கும்போது திடீர்னு நம்ம சுக்குனாவோட ஃபீல் வந்து இவனுக்கு தோணுது. அப்போனா நம்ம சுக்குனாவோட ஃபிங்கரை ஷிபுயால ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு அந்த மெட்ரோ ஸ்டாப்பிங்கே தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா நனாக்கவும் நம்ம இட்டட வரைக்கும் அங்கே ஃபிங்கரை ஊட்டி விட்டுனிருக்கா. ப்ளீஸ் சுக்குனா தயவு செஞ்சு வெளில வாங்க, உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். இப்படி இவ்வளோ சொல்லிருக்க மிமிக்கவும், ஏய் நீ வந்து சீக்கிரமா வேலையை முடி, ஏன்னா இதனால நிறையவே கஷ்ட ஸ்பிரிட் வந்து அட்ராக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்படி இவங்களும் பேசி நிற்கும் போது அங்கேயே நம்ம ஜோகம் வந்துடுறான். அவனும் கிட்ட வந்துட்டு, ஆமா நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க, ஆனா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, எப்படின்னு அவனும் அவங்க ரெண்டு பேரை போட்டு தள்ளிடுறான். நல்ல வேலை இவனோட பாடியில இன்னமும் இந்த பேட்டர்ன்லாம் இருக்கு. சொல்ல போனா இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான், ஆனா இதோட அட்வான்டேஜ் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கணும். இப்பதான் நம்ம ஜோகோக்கு நம்ம கெஞ்சோக்கு சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம கெஞ்சோக்கோவும் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நம்ம இட்டடோரி நம்ம சுக்குனாவோட மொத்த ஃபிங்கரையும் சாப்பிட்டாலும் நம்ம சுக்குனாவால வெளியில வர முடியாது, ஆனா அவனால எப்போ வெளில வர முடியும்னா நம்ம இட்டடோரி ஒரே டைம்ல எல்லா ஃபிங்கரையும் சாப்பிட்டாதான், ஆனா அவன் டெய்லியும் ஒரு ஒரு ஃபிங்கர் சாப்பிட்டா அது வந்து பாசிபிளா இருக்காது. அப்படி ஒண்டி அவரு வெளில வந்துட்டார்னா இது வந்து டெம்பரவரி தான், இருந்தாலும் நம்ம சுக்குனாக்கு எல்லா விதமான கண்ட்ரோலும் வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம ஜோகோவும் நம்ம இட்டடோரி கிட்ட வந்துட்டு அந்த 10 ஃபிங்கரையும் காட்டி சொல்றான், சுக்குனா வெளில வாங்க. இதுக்கப்புறம் அவனும் ஒன்று ஒன்றா நம்ம இட்டடோரிக்கு அங்கே ஊட்டி விடுறான். அவனும் அந்த 10 ஃபிங்கரை ஊட்டி விட்டு, இப்போ நான் டோட்டலாக 10 ஃபிங்கரை ஊட்டி விட்டுருக்கேன், அப்போ நான் இவனோட வயிற்றில் 15 ஃபிங்கர் இருக்கும். இப்படி இவனும் யோசனை இருக்க சைடில் பார்த்தா அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஏஞ்சி நிற்குதுங்க. இப்போ தான் நம்ம ஜோகோக்கே புரியுது இந்த மாதிரி இவங்களோட டெக்னிக்கை வச்சு இவங்க வந்து பொழச்சிட்டாங்க. ஆனால் இவங்கள பார்த்தா எனக்கு நல்லாவே தெரியுது இவங்க வந்து ரொம்பவே பயந்து போயிட்டாங்க, இதுக்கு மேலேயும் இவங்க வந்து என் மேலே அட்டாக் பண்ண மாட்டாங்க. அவனும் அந்த ரெண்டு பொண்ணுங்க மேலே அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அவனோட கையை துண்டாயிது. இப்போ தான் இவனே சைடில் பார்க்குறான், கையில் பார்த்தா நம்ம சுக்குனா வெளில வந்துட்டு இருக்கான். அவனும் நம்ம ஜோகோவை பார்த்து சொல்கிறான், ஹேய் உனக்கு நான் ஒரு மிஞ்ச தரேன், என்னை விட்டு ஒரு மிஞ்சத்தில் இங்கேருந்து வேலைக்கு போ. இதை பார்த்த நம்ம ஜோகோவும் அங்கே பயந்து போய் தள்ளி போயிடறான். ஓ இவன் தான் சுக்குனாவா, இவன் வந்து கோஜோ விடவே ரொம்பவே வித்தியாசமாக இருக்கான், இவன் ரொம்பவே ஈவலாக இருக்கான், இப்போ நீ நாங்கள் எதுவுமே பண்ணலன்னா இவன் வந்து எங்களை கொன்றுவான். இந்த சைடு நம்ம நனக்கவும் மிமிக்கவும் அங்கே பயங்கரமாக பயந்து போயிருக்காங்க. நம்ம நனக்கவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி என்னால் மூச்சை சுவாசிக்க முடியுமா, ஏன்னா அதை சுவாசிக்க கூட எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, நான் வந்து உயிரோடு இருப்பேனா இல்லையா, இப்படி இவ்வளோ யோசனை இருக்க நம்ம சுக்குனாவும் கிட்ட வந்துட்டு, ஏய் உங்கள் ரெண்டு பேரோட தலை ரொம்பவே ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்குது, இப்படின்னு இவனும் அட்டாக் பண்ண அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அங்கே குஞ்சுறாங்க. ஆனால் நம்ம ஜோக்கோட தலை அங்கே பாதி வெட்டிக்குது. நம்ம சுக்குனாவும் அவங்க ரெண்டு பேரை பார்த்து, ஏய் நீங்கள் என்ன நினச்சிங்க, நீங்கள் வந்து இப்படி முட்டி போட்டால் நீங்கள் என்ன தப்பிச்சிருவீங்களா என்ன, உங்களுக்கு தெரியாதா என்ன, யாரு கையெல்லாம் பவர் இல்லையோ அவங்க எப்பயுமே தலை குஞ்சுதான் இருப்பாங்க, அதுவும் இல்லாம உங்களோட ஷோல்டர்லாம் ரொம்பவே லைட்டா இருக்கு, உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணுமா என்ன, ஏன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு யோசிக்க முடியும். இதை கேட்ட நம்ம நினைக்கவும், கீழே வந்து ஒரு பர்சன் இருக்கான், அவனோட தலையில 4-5 தைலம் இருக்கும், ப்ளீஸ் அந்த பர்சனை நீங்கள் வந்து கொன்னுருங்க, எங்களோட மாஸ்டர் கேட்டோவை நீங்கள் தான் காப்பாற்றி ஆகணும், அவரை ஃப்ரீ ஆக்கிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம நனக்குவன் மிமிக்கும் இவங்களோட பாஸ்டர் சீனை தான் காட்டுறாங்க. நம்ம நனக்கவும் நம்ம கேட்டோ கையில் கேட்குறான், ஆமாம் இந்த கோஜோ சத்துரோ இவன் வந்து எப்படிப்பட்ட ஆள், ஆமாம் அவன் வந்து ரொம்ப விஷ்டாங்கு, அதுவும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டாக இருந்தோம், ஆனால் ஒரு சண்டைக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே சந்திக்கவே இல்லை. இதுக்கப்புறம் சீனை ப்ரெசண்ட்டுக்கு வந்து நம்ம நனக்கவும் யோசிக்கிறான், நம்ம மாஸ்டர் கேட்டோவை நம்ம கோஜு சத்தோரை தான் கொண்டிருக்காரு, ஆனால் நம்ம கேட்டோவுக்கு நம்ம கோஜு சத்தோரை தான் அவர் தனிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டாக இருந்தார், ஆனால் அவர் கொண்டு ஒரு நல்ல வேலையை தான் பண்ணியிருக்காரு, ஏன்னா இப்போ அவர் செத்தாலும் அவர் வந்து நரகத்துக்கு தான் போவார். இதுக்கப்புறம் நம்ம நனக்கவும் கேட்குறா, சுக்குனா நீங்கள் வந்து அந்த பர்சனை கொண்டுருங்க, அதுக்கு பதில் உங்களோட ஃபிங்கரோட லொக்கேஷனை நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு அந்த ஃபிங்கர் எங்கே இருக்குன்னு தெரியும். இதை கேட்ட நம்ம சுக்குனாவும் அவங்க ரெண்டு பேரை எழுதுக்க சொல்கிறான். திடீர்னு நம்ம நனக்கோட தலையை அவனும் துண்டாக்கிடுறான், ஹேய் நீ வந்து என்ன நினச்ச,
வெறும் ஒரு தகவலுக்காக நான் என்ன நீங்க சொல்றதெல்லாம் பண்ணுமா என்ன? இதை பார்த்து நம்ம மிமிக்கவும் அங்க அட்டாக் பண்ணலான்னு வரோம். ஆனா அவ அட்டாக் பண்ணலான்னு வர்றதுக்குள்ளேயே நம்ம சுகுணாவளை துண்டு துண்டாக்கிறான். இப்பதான் நம்ம சுகுணாவே அந்த போன் எடுத்து சொல்றான், ஓ இப்பதான் எனக்கு புரியுது, இந்த மாதிரி இந்த பொண்ணோட டெக்னிக், இந்த பொண்ணு வந்து யாரெல்லாம் போட்டோ எடுக்கிறாங்களோ அதை வச்சுதான் இதை அஃபெக்ட் பண்ண போல. இதுக்கப்புறம் நம்ம சுகுணாவும் நம்ம ஜோகோ கையில வந்து கேக்குறான், ஆமா உனக்கு என்ன தேவை இருக்கு? எனக்கு எந்த விதமான தேவையும் இல்லை, நான் என்ன ஆசைப்பட்டேன்னா உங்களை வெறுமா ரிவீவ் பண்ணும். ஏன்னா நம்ம இட்டாடு வரைக்கும் அந்த ஃபிங்கரை முழுங்குற எந்த விதமான பழக்கமும் இல்லை, அதனால உங்களுக்கு நிறைய ஃபிங்கரை கொடுத்து டெம்பரவரியா உங்களை ஃப்ரீடம் ஆக்கியிருக்கேன். இதுக்கப்புறம் அவனும் யோசிக்கிறான், இந்த மாதிரி சுகுணாவோட ரிவர்ஸ் கஷ் டெக்னிக் அதை வச்சு எல்லாம் சொல்லி ரிவைவ் பண்ண முடியும்னா, ஆனா மைத்தோட சோல் டிரான்ஸ்ஃபர் டெக்னிக்ல யாரெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்கள காப்பாற்ற முடியாது. நம்ம சுக்குனாவும் ஆல்ரெடி பைண்டிங் ப்ராமிஸ் நம்ம இட்டடோரி கையில பண்ணலான்னு பார்த்தான், ஆனா அதுல ஒரு ஃபெயில் ஆயிட்டாரு. சுக்குனா நீங்க வந்து ஃப்ரீடமா இழக்கிறதுக்குள்ள நீங்க வந்து நம்ம இட்டடோரி கூட பைண்டிங் ப்ராமிஸ ஆக்டிவேட் பண்ணும், ஏன்னா அப்போதான் உங்களால அப்பப்போ கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுவும் ஃப்ரீடமா. இது வந்து நீங்க ஈஸியாவே பண்ணலாம், ஆனா என்ன பண்றது, இங்க வந்து நம்ம இட்டடோரியோட நிறையவே ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஆனா நீ வந்து இதுக்கெல்லாம் கவலைப்படாத, என் கையில இன்னமும் நிறையவே பிளான்ஸ் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்துக்கு நன்றி, இந்த மாதிரி நீ வந்து என்னோட ஃபிங்கர்ஸை கரெக்டா என் கிட்ட எடுத்து வந்து சேர்த்துருக்க. ஆனா ஒரு கண்டிஷன் போடுறேன், இந்த மாதிரி நீ ஒரு வாட்டி என்ன அடிச்சிட்டன்னா இந்த மாதிரி நீ சொல்றத நான் செய்யறேன். ஆனா இதுக்கப்புறம் நான் சிபுயால இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளலான்னு இருக்கேன். ஆனா சிபுயால இருக்க ஒரே ஒத்தனை தவிர. இதை கேட்ட நம்ம ஜோகோவும் டீல் அப்படின்னு ஒத்துக்கிறான். இவன் இப்படி ஒத்துக்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. அந்த சிபுயால ஒரே ஒரு பர்சனை விட்டு வைப்பான்னு சொன்னால அது யாருன்னு கெஸ் பண்ணுங்க. ஸோ பார்க்கலாம் எத்தனை பேரை கெஸ் பண்ணுறீங்கன்னு. அதுவும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சுக்குனாவோட ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு, இதுக்கத்த வர எபிசோட்லாம் வெறித்தனமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்னு அழுத்தி வச்சுக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுறங்க. மறக்காம கீழே நான் சொன்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறங்க. இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.